சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு அவர்கள் என்னென்னவோ பெயரையெல்லாம் அறிமுகப்படுத்துகிறார்கள். ஸ்கீம்ல அவர்களெல்லாம் யார் என்றே தெரியாது. வரலாற்றில் இடம்பெறாத பெயர்கள் எல்லாம். அவர்கள் அத்தனை பேருடைய நோக்கமும் இந்த நாடு இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரம் என்று அழைக்கப்பட வேண்டும். அதற்கு தடையாக இருப்பது அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்தில் பாரத் என்று இருக்கிறதா இல்லையா என்று கேட்கிறார்கள். அந்த ஒரு இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் ஆனார். இந்துஸ்தான் போட முடியாது, இந்து ராஷ்டிரம் என்றோ இந்துஸ்தான் என்றோ போட முடியாது. பாரத் ஒரே ஒரு இடத்துல அவர் பதிவு செய்தார். இன்றைக்கு அவர்கள் இந்த பெயரையே மாற்ற துடிக்கிறார்கள். மாற்றத்துக்குன்னா அது அவங்களுடைய அல்டிமேட் எய்ம் அதுதான். இன்னைக்கு பாரதத்தில் மாற்றினா கூட மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அதை மறுபடியும் மாற்றி இந்து ராஷ்டிரம் என்று பெயர் வைப்பார்கள். அவங்களை இந்து ராஷ்டிரம் என்று அழைக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது பாரத் என்பதை விட. தொடர்களே, மிக மோசமான நச்சு கருத்தியலை தங்களின் புனித கருத்தியலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களின் கைகளில் இந்த நாடு சிக்கி கிடக்கிறது. அதனால் உழைக்கிற மக்களை மேலும் மேலும் அந்த சாதிய கட்டமைப்புக்குள்ளேயே முடக்கி வைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கொண்டு வரப்பட்டிருக்கிற ஒரு திட்டம் தான் விஸ்வகர்மா யோஜனா. யோஜனானா திட்டம், ஸ்கீம், எல்லாமே அவங்க மொழியில தான். இப்ப இந்தியன் பீனல் கோடுங்கிறது கூட இந்தியன்கிறதுல பாரதியன் போட்டாங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல இந்தியன் இடத்துல பாரதிய போட்டாங்க. சட்டத்தின் பெயர்களிலேயே சமஸ்கிருத மயமாதல் வருது. ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர், அதற்கு தேவை இந்து நேஷனலிசம், இந்து தேசியவாதம். இந்து தேசியவாதத்திற்கு தேவை மதவெறி, மதவெறிக்கு தேவை சாதிவெறி. எனவே சாதிவெறியை தூண்டி மதவெறியை வளர்த்து அதன் அடிப்படையில் பெரும்பான்மைவாதம் என்கிற அடிப்படையில் இந்து தேசியவாதத்தை கட்டமைப்பது, இந்த தேசத்தின் பெயரை இந்து ராஷ்டிரமாக மாற்றுவது. இந்த நோக்கத்தோடு செயல்படுகிற இந்த கும்பல் அமைதியாக இருக்கிற இந்த சமூக கட்டமைப்பில், அமைதி என்றால் மதவெறி அடிப்படையிலான வன்முறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களை மதத்தின் பெயரால் மோதவிட பார்க்கிறார்கள். அம்பேத்கர் ஒன்றை சொன்னார் தோழர்களே, ஒரு காலத்தில் இவர்கள் இந்து என்கிற சொல்லை சாதாரண மக்கள் கையிலே ஒப்படைப்பார்கள். அது இந்த தேசத்தில் மிக பெரும் வன்முறைக்கு வித்திடும். இவர்கள் இந்து மதத்தின் பெயராலேயே இந்தியாவை அழித்து விடுவார்கள் என்று அம்பேத்கர் கவலைப்பட்டிருக்கிறார். அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. அவரவர் கடவுள் நம்பிக்கை, அவரவர் வழிபாட்டு நம்பிக்கை என்பது ஒரு புறம். ஆனால் இந்துத்துவா என்பது இவர்களின் அஜெண்டா, பொலிட்டிக்கல் அஜெண்டா. முஸ்லிம் வெறுப்பு என்பது இந்துத்துவா, கிறிஸ்தவ வெறுப்பு என்பது இந்துத்துவா, இந்து ராஷ்டிரம் அமைப்பது இந்துத்துவா. இது சைவ கோட்பாடு அல்ல, இது வைணவ கோட்பாடு அல்ல. அவர்களின் மத அரசியல் மதம் பேசவில்லை, சங் பரிவார்கள் இதை பேசுகிறார்கள். எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சனாதன தர்மத்திற்கும் இந்துத்துவ கோட்பாட்டுக்கும் தொடர்பு இருக்கிறது. இந்துத்துவா என்பது பிஜேபி, RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் அரசியல் செயல் திட்டம். அது வன்முறைகளை நம்பி இருக்கிற ஒரு செயல் திட்டம். இந்தியர்களை இந்துக்கள் என்றும் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்றும் பிரிக்கிற செயல் திட்டம். இந்துக்களை மேல் சாதி கீழ் சாதி என்று தக்க வைப்பதற்கான ஒரு செயல் திட்டம். இதை OBC சமூகத்தை சார்ந்த ஜனநாயக சக்திகள் புரிந்து கொள்ள வேண்டும். கீழே இறங்கி சேரியை நோக்கி குடிசைகளை கொடுத்துகிற நடவடிக்கைகளில் இருந்து மாறி சனாதன எதிர்ப்பு என்கிற நிலைக்கு திரும்ப வேண்டும். இதுதான் மிக முக்கியமானது. இப்ப செய்ய வேண்டியது இதுதான். எந்த நிலையிலும் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் மக்கள் OBC மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இல்லை. அவர்களின் நிலங்களை பறிக்கவில்லை, அதிகாரங்களை பறிக்கவில்லை, இழிவுபடுத்தவில்லை, எந்த வகையிலும் அவர்களுக்கு பாதகமில்லை. OBC மக்கள் படிக்க கூடாது அல்லது அவர்கள் நிலவுறத்தோடு வாழக்கூடாது, தொழில் செய்யக்கூடாது, அவர்கள் தன்மானத்தோடு தலைநிமிர்ந்து வாழக்கூடாது என்று சொல்லுவது சனாதன தர்மம். முன்னேறிய சமூகங்களை சார்ந்தவர்கள், பார்ப்பனர்கள், இவர்களின் கோபம் அந்த பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக போராடியவர் தந்தை பெரியார். பெரியார் தம் இறுதி மூச்சு வரையில் சூத்திர பட்டம் ஒழிய வேண்டும் என்றுதான் குரல் கொடுத்தார். பஞ்சம பட்டம் பிரச்சனை அல்ல, சூத்திர பட்டம் ஒழிய வேண்டும். பஞ்சமனை கூட இழிவாக சொல்லவில்லை. சூத்திரனாக இருக்கிற ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களே, நம்மைத்தான் அவர் இழிவுபடுத்துகிறான், அப்பன் பெயர் தெரியாதவர் என்று சொல்லுகிறான், அவருடைய சனாதன தர்மம் நம்மைத்தான் முடக்கி வைத்திருக்கிறது என்று சொல்லி இவர்களின் உளவியலை ஆதிக்க சமூகத்தினருக்கு எதிராக திருப்ப முயற்சித்தார். அருமை தோழர்களே, இந்த கும்பல் இந்து என்கிற பெயரில் ஒளிந்து கொள்கிறது. பெரியார் போராட்டமும் அம்பேத்கர் போராட்டமும் மகாத்மா ஜோதிபா புலே போராட்டமும் அதற்கு முந்தைய போராட்டங்களும் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமினிசம், எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமின்ஸ், எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் என்ற நிலையில் தான் இருந்தது. அது இங்கே இன்னும் வெற்றி பெறவில்லை. இவர்கள் அவர்களோடு சேர்ந்து கொள்வதற்கு தன்னை பிராமணரும் தனிமைப்படுத்திட்ட பிரச்சனை. தமிழர்னு ஆயிட்டோம்னா தமிழ் தேசியம், மலையாள தேசியம், கன்னட தேசியம் என்று மொழிமை அடிப்படையில் கூட நம்ம பிரிந்தால் பிராமணர்களுக்கு ஒரு மொழியும் இல்லை, ஒரு தேசமும் இல்லை. அவர்கள் எந்த தேசியத்தை பேச முடியும்? சமஸ்கிருத தேசியம் சொன்னால் சமஸ்கிருதத்திற்கு நிலம் இருக்கிறதா? தமிழுக்கு நிலம் இருக்கிறது, மலையாளத்திற்கு நிலப்பரப்பு இருக்கிறது, கன்னடத்திற்கு நிலப்பரப்பு இருக்கிறது. சமஸ்கிருதத்தை தங்கள் தாய்மொழி என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய பிராமணர்களுக்கு ஏது நிலப்பரப்பு? தேசம் இல்லை. சனாதன விளக்கத்திலேயே அவர்களுக்கு தேசம் இல்லை என்று எழுதியிருப்பதாக தமிழர் தலைவர் அவர்கள் குறிப்பிடுகிறார். அவன் என்ன நினைக்கிறானா, தனக்கு ஒரு நிலம் இல்லை, ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவையே தனக்கானதாக மாற்ற நினைக்கிறான். இந்து ராஷ்டிரம் என்றால் பிராமண ராஷ்டிரம், இந்துத்துவா என்றால் பிராமணத்துவா என்று பொருள். இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். RSS என்பது பிராமணர் சங்கம் தான். இதை ஓபிசி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மோடி புரிந்து கொள்ள வேண்டும். RSS என்பது பிராமணர் சங்கம். இந்துத்துவா என்பவர்கள் சொல்லுகிற கருத்தியல் என்பது பிராமணத்துவா கொள்கையது. அதை புரிந்து கொள்வதில் தான் நம்முடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. உடனடியாக அதை செய்துவிட முடியாது, ஆனால் ஒன்றை உடனடியாக செய்துவிட முடியும். நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொது தேர்தலில் நாம் எச்சரிக்கையாக இருந்தால் அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தூக்கி எறிந்துவிட முடியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.